Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. இம்மாதம் 6ஆம் நாள் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. டிக்கெட்டுகளை பெற இரவு முதலே ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை நேரலை வாயிலாக இணைந்திருக்கும் செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், IPL கிரிக்கெட் போட்டி ஒரு பரபரப்பான முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கிறது. 6ஆம் நாள் நடைபெறும் அந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக தான் ரசிகர்கள் அங்க குவிஞ்சிருக்காங்க. இது குறித்து அவர்கள் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், 16வது IPL சீசன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சென்னையைச் சேர்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி மே மாதம் 6ஆம் தேதி வந்து நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. அதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இதற்காக சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே அமைக்கப்பட்ட கவுண்டர்களில் ரசிகர்கள் நேற்று இரவு முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். மேலும் வந்து சென்னை மும்பை போட்டி என்றாலே ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த போட்டியாக இருக்கும். முதல் IPL சீசனில் இருந்து 15 சீசன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மும்பை போட்டிக்காக ஒரு ரசிகர்கள் கூட்டமே இருக்கும். அதற்காக மற்ற போட்டிகளை தாண்டி இந்த போட்டிகளில் வந்து ரசிகர்கள் அதிக அளவில் டிக்கெட் வாங்குவதற்காக குவிந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை மொத்தமாக 39,000 இருக்கைகள் இருக்கிற நிலையில் அதுல வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருக்கைகள் வந்து ஆன்லைன் மற்றும் ஸ்பான்சருக்கே முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த 6,000 முதல் 5,000 டிக்கெட் வந்து இன்று நேரடி விற்பனை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் இந்த டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 1000, 1500, 2000, 2500 போன்ற அந்த 3 கேட்டகரியில நடக்குது. மேலும் வந்து IJK அப்படிங்கிற அந்த இதுல உட்கார்ந்து பாக்குறதுக்கான இருக்கை வசதிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று நடைபெறுகிறது. இதன் காரணமாக ரசிகர்கள் வந்து ஆர்வமுடன் நேற்றிலிருந்தே வருகின்றனர். ஒரு வார காலமாக சென்னையில் இரவு நேரங்களில் மழை பெய்து வரும் நிலையில் நேற்றும் வந்து மழை பெய்தது. இந்நிலையில் ரசிகர்கள் வந்து மழையையும் பொருட்படுத்தாமல் தற்போது டிக்கெட் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடைய காட்சிகளை பார்க்கிறீர்கள். பெண்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த டிக்கெட் கவுண்டர்களை தான் பார்க்கிறீர்கள். பெண்களும் ஆர்வமுடன் வந்து கிரிக்கெட் பார்ப்பதற்காக நேரடியாக டிக்கெட் வாங்குவதற்காக காத்திருக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிவேல். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.